சுதந்திர தினத்தை ஒட்டி வந்த தொடர் விடுமுறையின் போது ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக கடும் புகார்கள் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்போது பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை இருந்த நேரத்தில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக எழுந்த தொடர் புகார்களின் அடிப்படையில் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் முன்னிலையில் இணை போக்குவரத்து ஆணையர், துணை போக்குவரத்து ஆணையர், வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர் ஆய்வுகள் செய்யப்பட்டன. அப்படி ஆய்வுகள் செய்யப்பட்டு 953 பேருந்துகளுக்கு சோதனை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக அந்த வாகனங்களில் ஆய்வு செய்தபொழுது புகார் செய்த 97 பேருக்கு அந்த கட்டணங்கள் திரும்ப வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்படி திருப்பி வழங்கிய தொகை 68,800 ரூபாய். இதில் 4 ஆம்னி பேருந்துகள் முறையான பர்மிட் இல்லாமல் செயல்பட்ட காரணத்தினால் அவை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான அபராத தொகையும் டேக்ஸும் சேர்த்து 11,400,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது.